குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை சற்று முன் வெளியான புதிய அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டு அறிவித்தல். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள். வடக்கு நாரிமலை ஆதிலிங்க விவகாரம். தமிழர் இந்து மத தரப்புகளின் குற்றச்சாட்டுகளையும் மறுக்கின்றேன். இலங்கையில் எரிபொருட்களின் விலைகள் சற்று முன் இன்றைய நாளில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். 92 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 60 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 340 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 135 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சூப்பர் டீசலின் விலை 45 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 465 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ டீசலின் விலை 80 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 325 ரூபாவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 295 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு வாகன இறக்குமதிக்கான அனுமதி கிடைத்தால் மின்சார மகிழுந்துகளை மட்டுமே இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஜ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், வெளிநாட்டு தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாட்டிற்கு அனுப்பும் அந்நிய செலாவணியின் அளவை பொறுத்து மின்சார மகிழுந்துகளை இறக்குமதி செய்யும் வசதியை ஏற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அமைச்சரவை முழுமையாக ஆதரவளித்தது. இதில் சில அமைச்சர்கள் ஹைபிரிட் மகிழுந்துகளை இறக்குமதி செய்ய முன்மொழிந்தனர். மேலும் பெட்ரோல் மகிழுந்துகளை இறக்குமதி செய்ய வாய்ப்பு அளிக்க வேண்டும். எதிர்காலத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி செல்ல வேண்டும். தற்போது மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்ய வேண்டி வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்த எமது இலங்கை தொழிலாளர்களுக்கு நாம் வழங்கும் கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதன் காரணமாக மின்னியல் வாகனங்களை நோக்கி செல்ல வேண்டும் என அரசின் சில முடிவுகளும் உள்ளன. அதனால்தான் இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் கனியவள கூட்டு தாபனம் ஆரம்பித்துள்ள போராட்டம் காரணமாக மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக பொதுஜன முற்போக்கு ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் பந்துல ஜமன் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இப்போராட்டம் குறித்து தெரிய வருவதாவது, நேற்று பிற்பகல் முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. கனியவள கூட்டு தாபனத்தை மறுசீரமைப்புக்கு உட்படுத்துவதற்கு எதிராக நேற்று முன்தினம் முதல் அந்த கூட்டு தாபனத்துக்கு முன்னால் தொழிற்சங்கங்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தன. புத்தளம் பிரதேச எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் புத்தளம் பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிலையத்தில் மாத்திரம் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. எரிபொருளை பெற்றுக்கொள்ள இன்று காலை முதல் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகளில் மக்கள் மிக நீண்ட வரிசையில் நின்று எரிபொருளை பெறுவதை காணக்கூடியதாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குண்டர்கள் இன்னும் காடைத்தனமான செயற்பாடை தூக்கி பிடித்துக் கொண்டு இனமத ரீதியில் பிளவுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று சகல தரப்பினரையும் கேட்டுக்கொள்வதாக வவுனியா வடுக்குநாரிமலையில் ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் இடிக்கப்பட்டமை தொடர்பில் பௌத்த சாசனம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அரசும் போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் அவர் இன்றோது கூறியுள்ளார். நேற்றைய தினம் ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, வடக்குநாரி மலை, குருந்தூர் மலை, நெடுந்தீவு, கச்சதீவு ஆகியவற்றில் தமிழரின் மத அடையாளங்களை அளிக்கும் வகையில் அரசும் தொல்பொருள் திணைக்களமும் செயற்பட்டு வருகின்றன என்று தமிழர் தரப்பினர் மற்றும் இந்து மத தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை துறைசார் அமைச்சர் என்ற வகையில் அடியோடு மறக்கிறேன். அதேபோல நெடுந்தீவு கச்சதீவு விவகாரம் தொடர்பில் தமிழ் தரப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் அரசு உரிய கவனம் செலுத்தும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் இனிவரக்கூடிய நாட்களில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். குறைக்கப்பட்ட எரிபொருள் விலை சற்று முன் வெளியான புதிய அறிவிப்பு. வாகன இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்டு அறிவித்தல். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள். வடக்கு நாரிமலை ஆதிலிங்க விவகாரம். தமிழர் இந்து மத தரப்புகளின் குற்றச்சாட்டுகளையும் மறுக்கின்றேன்.